அன்பார்ந்த அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி தாயாம் திருவையானது ஹங்கேரி நகர் ஸ்டீஃபன் என்பாருடைய விழாவினை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. 2 பேதுரு அதிகாரம் 1 இறைவசனங்கள் 5 முதல் 7 இவ்வாறாக சொல்கின்றது: ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். 10ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஹங்கேரியை கேஜா என்பவர் ஆண்டு வந்தார். இவருடைய மகனாக 975ஆம் ஆண்டு பிறந்தவர்தான் ஸ்டீஃபன். இவர் பிறந்த 10ஆம் ஆண்டில், அதாவது 985ஆம் ஆண்டு, குடும்பம் முழுவதுமே புனித ஆல்பர்ட் என்பவரால் கிறிஸ்தவ மறையை தழுவியது. அன்றிலிருந்தே இவருடைய குடும்பம் பக்தியில் சிறந்து விளங்கி வந்தது. ஒரு சில ஆண்டுகள் கழித்து ஸ்டீஃபனின் தந்தை மன்னர் கேஜா இறந்து போனதால் ஸ்டீஃபன் அரசராக பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே ஸ்டீஃபன் ஆட்சி பொறுப்பை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு நல்லதொரு ஆட்சியினை வழங்க தொடங்கினார். இவர் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு செய்த முதல் காரியம் நாட்டு மக்களிடையே அமைதியை, ஒற்றுமையை கொண்டு வந்ததுதான். இதனால் மக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இவர் செய்த 2வது காரியம் கிறிஸ்தவ மதத்தை ஹங்கேரி நாட்டின் அரச மதமாக்கி அனைவரும் கிறிஸ்தவ நெறியை பின்பற்ற செய்தது. இதனால் இவருக்கு திருத்தந்தை 2ஆம் சில்வஸ்டரிடமிருந்து பாராட்டு கடிதம் வந்தது. இதனை ஓர் உந்து சக்தியாக எடுத்துக்கொண்டு ஸ்டீஃபன் இன்னும் பல நல்ல காரியங்களை செய்தார். குறிப்பாக நிறைய ஆலயங்களையும் துறவர இல்லங்களையும் கட்டி எழுப்பினார். இதோடு மட்டுமல்லாமல் ஏழை எளியவர் தங்குவதற்கென்று விடுதிகளையும் கட்டித்தந்தார். ஸ்டீஃபன் ஏழை எளியவரிடத்திலும், கைவிடப்பட்ட மக்களிடத்திலும், பிச்சைக்காரர்களிடத்திலும் தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார். ஒரு சமயம் தெரு ஓரங்களில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு உதவுவதற்காக கையில் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தில் சாதாரண ஒரு மனிதனைப் போன்று நகர்வலம் சென்றார். அவர் தங்களுக்குத்தான் உதவ வருகின்றார் என்பது கூட தெரியாமல் பிச்சைக்காரர்கள் அவரிடத்தில் இருந்த பணப்பையை பறித்து கொண்டு ஓடியே போனார்கள். இதை நினைத்து அவர் மனதிற்குள்ளாகவே சிரித்து கொண்டார். ஸ்டீஃபன் மரியனையிடம் ஆழமான பக்தி கொண்டிருந்தார். தன்னுடைய அரசியல் வாழ்வில் சந்தித்த எல்லா சவால்களையும் பிரச்சனைகளையும் அவரிடத்தில் எடுத்துச் சொல்லி ஆறுதல் அடைந்து வந்தார். மேலும் மக்களை நல்ல முறையில் வழிநடத்துவதற்கான எல்லா ஆற்றலையும் அவர் மரியன்னையிடமிருந்தே பெற்று வந்தார். ஆண்டுகள் உருண்டோட உருண்டோட இவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாயிற்று. இவருடைய அன்பு மகன் எமெரிக் நோயினால் தாக்கப்பட்டு இறந்து போனார். மகனுடைய இறப்பிற்கு பிறகு அடுத்து யார் பதவியேற்பது என்ற போட்டி அவருடைய உறவினர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் அவரை கொல்வதற்கு கூட அவருடைய உறவினர்கள் முயன்று பார்த்தார்கள். ஆனால் எல்லா விதமான தந்திரங்களையும் முறியடித்து ஸ்டீஃபன் மக்களை தொடர்ந்து நல்வழியில் வழிநடத்தி வந்தார். இப்படி மக்களை இறைவழியில் வழிநடத்தி தானும் இறைவழியில் நடந்த ஸ்டீஃபன் 1038ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1083ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. புனித ஹங்கேரி ஸ்டீஃபனின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து மரியன்னையிடத்தில் பக்தி என்ற பாடத்தை கற்றுக்கொள்வோம். ஹங்கேரி ஸ்டீஃபன் மரியன்னையிடம் கொண்டிருந்த பக்தி அவருக்கு பல நேரங்களில் தெம்பூட்டியது. ஒரு சில நேரங்களில் அவருக்கு ஆபத்தில் பேருதவியாக இருந்தது. புனித ஹங்கேரி ஸ்டீஃபனை போன்று நாம் மரியன்னையிடம் பக்தி கொண்டு வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மரியன்னை பிள்ளைகளாகிய நமக்காகத்தான் தன் திருமைந்தனிடம் எப்போதும் பரிந்து பேசுகின்றவர். அப்படிப்பட்டவர் நமக்காகவும் பரிந்து பேசி
நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவார் என்பது ஆழமான உண்மை. ஆகவே தூய ஹங்கேரி ஸ்ரீபனின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று மரியன்னையிடம் மிகுந்த பக்தி கொண்டு வாழ்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். புனித ஹங்கேரி ஸ்ரீபனின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து தந்த பாளையங்கோட்டை மறைமாவட்ட குரு மறை திரு மரி அந்தோனிராஜ் அவர்களுக்கு அருள் வாக்கு குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.